ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வஸிர். இந்த வீடியோவில் 5/3/2024 அன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது தினத்தந்தி நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அறிவியல் என்ற தலைப்பின் கீழ் மாதிரி வினாவிட இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின் வருவனவற்றில் எது நேரான சூழ்நிலையில் நார்கூம்பு? ஆன்சர், ஆற்றல் நார்கூம்பு. சிறுவாழிடம் என்ற சொல்லை முதன் முதலில் யார் பயன்படுத்தினார்? சிறுவாழிடம் என்ற சொல்லை முதன் முதலில் யார் பயன்படுத்தினார்? ஆன்சர், கிரினைல். பொருத்துகம், கதிர்வீச்சு கழிவு, நிலத்தில் நிரப்புதல், மருத்துவ கழிவு, எரித்து சாம்பலாக்கல், சயனைடு கழிவு, உயிரிய தீர்வு, சிறிதளவு வேதிய கழிவு, மேற்பரப்பில் மூடி வைத்தல். ஆன்சர், ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. உயிரி மருத்துவ கழிவுகள் அளிக்கப்படும் முறை. உயிரி மருத்துவ கழிவுகள் அளிக்கப்படும் முறை எரித்தல் சாம்பலாக்கல். குளிரான பகுதிகளில் வாழும் மாறா உடல் வெப்பம் கொண்ட விலங்குகளின் கால்கள், காதுகள் மற்றும் பிற இணை உறுப்புகள் வெப்பமான பருவநிலையில் வாழும் அதே சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களை விட சிறியதாக உள்ளன. இது எந்த விதி? ஆன்சர், ஆலன் விதி. தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. கார்பன் தணிப்பு, இதற்கான எளிய முறை மரங்களை பராமரித்தலும் புதிதாக தாவரங்களை வளர்ப்பதுதான். மரங்கள் CO2 எடுத்துக்கொள்கின்றன, ஒளிச்சேர்க்கையின் மூலம் CO2 உடைக்கின்றன. CO2 புது மரப்பகுதியிலிருந்து சேமிப்பதில்லை. ஆன்சர், ஆப்ஷன் பி 4 மட்டும் தவறு. CO2 புது மரப்பகுதிகளில் சேமிப்பதில்லை என்பது மட்டும் தவறானது. பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொள்க. கூற்று, வெப்பமண்டல பகுதிகளில் உயிரின கூட்டத்தின் பல்வகைத்தன்மை, உயிரி மற்றும் செறிவு ஆகியவை மித வெப்பமண்டலம் மற்றும் துருவ பகுதிகளை விட அதிகமாகும். காரணம், உயிரினங்களின் பரவலில் வெப்பநிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுவிற்கு சரியான விளக்கம். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. பசுமையில்லா வாயு உலக வெப்பமாய்தலை அதிகரிக்கிறது, அகசிவப்பு கதிர்வீச்சுகளை ஈர்த்து கொள்கிறது. மேற்கூறியவற்றில் சரியானது எவை? ஆன்சர், 1 மற்றும் 2, இரண்டும் சரியானவை. பின்வருவனவற்றில் எது யுரித்ரம் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர், புலி. சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐநா மாநாடு பிரபலமாக டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர், பூமி உச்சி மாநாடு. பின்வருவனவற்றுள் எது மொத்த நிலப்பரப்பு அல்லது புவியில் உள்ள அனைத்து வாழிடங்களுக்கிடையேயான வேறுபாடுகளை குறிக்கிறது? ஆன்சர், காமா பல்வகை தன்மை. வெப்ப மாசுபாட்டினின் காரணமாக நீர்நிலைகளில் எவற்றின் செறிவு அதிக அளவில் குறையும்? ஆன்சர், டிஓ, கரைந்த ஆக்சிஜனின் அளவு. உலகின் மொத்த நிலப்பரப்பில் 2.4% மட்டுமே கொண்ட இந்தியாவில் உலகின் டேஷுக்கும் மேலாக விலங்கின சிற்றினங்கள் உள்ளன. ஆன்சர், 8%. ஐயூசிஎன் எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர், சுவிட்சர்லாந்தில் உள்ள கிளாண்ட். எப்போது நீர் மாசுபாட்டினை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் சட்டம் இயற்றப்பட்டது? ஆன்சர், 1974. பின்வரும் எந்த மாசு மினோமேட்டா நோய் எனப்படும் மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை தாக்கும் நோயினை ஏற்படுத்துகிறது? ஆன்சர், பாதரசம். தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மண் உயிரியலாளர் மற்றும் சூழலியலாளர் யார்? ஆன்சர், டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில். ஓசோன் படலம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர், சார்லஸ் ஃபெரி மற்றும் ஹென்றி பியூசான். ஏ மற்றும் பி சரியானது. யார் சிப்கோ இயக்கத்தின் தலைவராக இருந்தார்? ஆன்சர், சுந்தர்லால் பாகுவனா. பூமியில் உயிரினங்களின் வாழ்க்கையானது சூரிய சக்தியால் இயங்குகின்றது. இந்த கூற்று பின்வரும் எந்த காரணத்தால் உண்மையாகிறது? ஆன்சர், தாவரங்கள் சூரிய ஒளியின் மூலம் ஒளிச்சேர்க்கை செய்கின்றன. இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றவர் யார்? ஆன்சர், ராதிகா ராமசுவாமி. உயிரி வாயுவில் மீத்தேன் எத்தனை சதவீதம் காணப்படுகிறது? ஆன்சர், 60%. சூழ்நிலையியல் என்ற சொல் முதலில் ரைட்டர் என்பவரால் முன்மொழியப்பட்டது. சூழ்நிலையியல் பற்றி பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர், ஏர்னஸ்ட் ஹெக்கேல். பொறுத்துக, ஆர் மிஸ்ரா.
இந்திய சூழ்நிலையின் தந்தை. யூஜியன் பி ஓடம் தற்கால சூழ்நிலையின் தந்தை. அலெக்சாண்டர் வான் ஆம்லெட் சூழ்நிலையின் தந்தை. ஆன்சர் ஏ 1, 3, 2. இரண்டு சூழல் மண்டலங்களுக்கு இடையே காணப்படும் இடைநிலை மண்டலம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. இரண்டு சூழல் மண்டலங்களுக்கு இடையே காணப்படும் இடைநிலை மண்டலம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எக்கோடோன். கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்துக. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002. தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் 2010. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 2, 4, 1. சூழ் மண்டலம் என்ற சொல்லை யார் முன்மொழிந்தார்? சூழ் மண்டலம் என்ற சொல்லை யார் முன்மொழிந்தார்? ஆன்சர் ஏஜி டான்ஸ்லி. வனச்சூழல் மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிட் எந்த வடிவத்தில் தோன்றுகிறது? வனச்சூழல் மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிட் எந்த வடிவத்தில் தோன்றுகிறது? ஆன்சர் கதிரிலை வடிவம். சூழல் மண்டலத்தின் சேவைகள் பற்றி யார் கூறினார்? சூழல் மண்டலத்தின் சேவைகள் பற்றி யார் கூறுகிறார்? ஆன்சர் ராபர்ட் கான்ஸ்டான்சா. அமிலமலை எதனால் உருவாகிறது? அமிலமலை எதனால் உருவாகிறது? ஆன்சர் படிம எரிபொருளை எரிப்பதால் வெளிவரும் அதிகப்படியான NO2 மற்றும் SO2 மூலம். இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.